எந்த முறையும் இல்லாமல் இந்த முறை வசமாக சிக்கிய திமுக அஸ்திவாரமே அசைந்தது. தமிழகத்தில் திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது. முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றதிலிருந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து வருகிறது. இதனால் தமிழகத்தில் மக்களின் நலனை பாதுகாக்க அரசு தவறிவிட்டதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் உள்ளன. ஆட்சிக்கு வந்ததும் முதல் பிரச்சனையாக பல கொலை சம்பவம் அரங்கேறி வந்தது. அதன்பின் ஆளுநர் மாளிகையில் பெட்ரோல் குண்டுவீச்சு போன்ற சம்பவத்தால் மக்களுக்கு இந்த ஆட்சி மீது அதிருப்தியே ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கடந்த 3 மாதங்களுக்கு முன் திமுகவின் அயலக அமைப்பு பிரிவில் இருந்த ஜாஃபர் சாதிக் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவரை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் குஜராத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இருப்பினும் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு தமிழகத்தில் அவருக்கு தொடர்பான இடங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்படி மாதா மாதம் திமுகவுக்கு சிக்கல் நீடித்து வரும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலினே நேரடியாக நிர்வாகிகள் செய்வதை பார்த்தால் இரவில் தூங்கி காலையில் எழுந்தார் என்ன பிரச்சனை வரும் என்று தெரியவில்லை என அவரே புலம்பி வந்தார். இப்படி தமிழகத்தின் நிலைமை இருக்கையில் ஜாஃபர் சாதிக் விஷயமே இன்னும் முடிவுக்கு வராமல் இருக்கும் சூழ்நிலையில் அடுத்து திமுக பெண் கவுன்சிலர் வெட்ட வெளிச்சமாக குட்கா விற்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மேட்டுப்பட்டியை சேர்ந்தவர் விமலா. இவர் 41வது வார்டு கவுன்சிலராக இருந்து வருகிறார். இவருடைய கணவர் கருப்பட்டி சேவியர் திமுக பகுதி துணை செயலாளராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் இப்பகுதியில் மளிகை கடை ஒன்றை விமலா நடத்தி வருகிறார். அப்பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்யும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியது. திமுக கவுன்சிலர் பகிரங்கமாக குட்கா விற்பனை செய்யும் வீடியோ காட்சிகள் பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. முன்னதாக தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளான குட்கா ஹான்ஸ் போன்ற பொருட்களை கடத்தி வரும்போது காவல்துறையினரிடம் பிடிபட்டார். இப்படி எந்த பக்கம் திரும்பினாலும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகளே அட்டுழியத்தில் ஈடுபடுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்தாலே திமுக நிர்வாகிகள் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு மணல் கடத்தல், அரிசி கடத்தல், தற்போது போதைப் பொருள் விற்பது என அனைத்து சம்பவத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இது ஆட்சியின் நிர்வாகத் திறனையும் மக்களின் பாதுகாப்பு திறனையும் வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது என்று அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது. எந்த ஒரு தவறு செய்தாலும் கட்சியை விட்டு நீக்குவது மட்டுமே தலைமை முடிவு செய்து வருகிறது. ஆனால் அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது என்பது திமுக தலைமையே நிர்வாகிகளுக்கு உறுதுணையாக இருக்கிறதா என்ற கேள்வியை எழுந்துள்ளது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.